ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு டைட்டில் ரெடி டெக் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராம்கி. நாம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிமெயிலில் இருக்கக்கூடிய 4 ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்ஸ் 4 உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு பர்சனலாக இந்த 4 ட்ரிக்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்ன ட்ரிக்ஸ், நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம டைட்டில் ரெடி டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேலே ஆள் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய 4 ட்ரிக்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஏதாவது மெயில் வந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, நம்ம அதை ஓப்பன் பண்ணாமல் ரீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நம்ம ஸ்வைப் பண்ணுற மூலிமா டெலீட் பண்ணலாம். அது எப்படின்ட்டு பார்ப்போம். ஜஸ்ட் இந்த மெயிலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும், இது தேவையில்லை, ரெகுலராக வந்துகிட்டு இருக்க மெயில் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஜஸ்ட் இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ரீட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மீண்டும் இது நமக்கு தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெலீட் ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ஸ்வைப் பண்ணுறது மூலிமா ரீட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ் எப்படி நம்ம என்னபிள் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். 3 lines பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஜென்ரல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்வைப் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணும்போது என்ன பண்ணணும், ரைட் சைட் ஸ்வைப் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இதில் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ரைட் சைட் ஸ்வைப் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ மேக் டு ரீட் அன் ரீட் அப்படின்னு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நம்ம லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது டெலீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருந்தோம், இப்போ டெலீட்னு இருக்குது. நம்ம என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆப்ஷனில். நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஜிமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நிறைய அக்கௌண்ட் வச்சுருப்போம், அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும், அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுவோம். மீண்டும் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீண்டும் அதர் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ புது அப்டேட் வந்திருக்கு, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இதை ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நமக்கு என்ன அக்கௌண்ட்டு தேவையோ அதை நம்ம சைன் இன் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு அடிக்கடி ஏதாவது மெயில் வந்துக்கிட்டே இருக்குது, தேவையில்லாத மெயில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நம்ம அதை எப்படி வராமல் பண்ணுறது அப்படின்ட்டு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த மெயில் அடிக்கடி வருதோ அந்த மெயிலில் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அன்சப்ஸ்கிரைப்னு அப்படின்னு இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல. நீங்கள் அதை அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்டுக்கோ நீங்கள் எதுக்காக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகும். அதில் அன்சப்ஸ்கிரைபர் கன்ஃபர்மேஷன் கேட்கும், நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அது என்ன வருது அப்படின்ட்டு பார்த்தலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அன்சப்ஸ்கிரைபர் எனேபிள் இருக்குது. அன்சப்ஸ்கிரைபர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆயிரும். இனிமேட்டுக்கு அந்த மெயிலேருந்து எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு வராது. இந்த ட்ரிக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட மொபைலில் ஏதாவது நம்ம மெயில் ஐடி லாகின் பண்ணியிருந்தோம், நிறைய மெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம அதை எதாவது நம்ம டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ் அக்கௌண்ட் ஆன் டிவைஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, என்ன மெயில் ஐடி உங்களுக்கு தேவையில்லையோ அந்த மெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா மோர் அப்படின்னு இருக்குது, மோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ரிமூவ் அக்கௌண்ட்னு இருக்கும், கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்க அந்த மெயில் ஐடி ரிமூவ் ஆயிரும். இந்த 4 ட்ரிக்ஸ்மே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டைட்டில் ரெடி டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேலே ஆள் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் பெரிய க்ரோத் ஆகும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.